அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கண் திருஷ்டியை போக்கி செல்வ வளத்தை அதிகமாக்குறதுக்கும், லக்ஷ்மி கடாட்சியம் வீட்டில் நிரந்தரமாக, லக்ஷ்மி மட்டும் இல்லை குபேர கடாட்சியமும் நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் கலரில் சதுரமாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த சதுர துணிக்குள்ள என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதிக்காய். இது நல்ல வாசமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து எதிர்மறை சக்தியை போக்கக்கூடியது. அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சியத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடியது இந்த ஜாதிக்காய். அப்புறம் அதே மாதிரி 5 ஏலக்காய், 5 லவங்கப்பூ, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை கற்பூரம், அப்புறம் 3 கிராம்பு வாங்கி அதையும், அந்த நான் சொன்ன இந்த பொருள் எல்லாத்தையும் அந்த மஞ்சள் துணி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சள் துணிக்குள்ளே இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு அதே மூட்டை மாதிரி ஒரு மஞ்சள் நூலில் தான் அந்த இதை கட்டணும். மூட்டை மாதிரி கட்டிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலை, உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலை வந்து ஈசானிய மூலை, அந்த மூலை எப்பவும் சுத்தமாக கண்டிப்பாக இருக்கும், அப்படி தான் இருக்கணும் வாஸ்துப்படி. அந்த மூலையில் நீங்கள் கட்டி விட்டுருங்க. அது வந்து நம்ம நல்ல வைப்ரேஷனை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நிறையா கொடுக்கும். அதில் நம்ம வீட்டுக்கு குபேர கடாட்சியம் கண்டிப்பாக ஏற்படும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூட்டையை வந்து மாதத்திற்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும். அந்த மூட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா, செடிக்கு அடியில் போட்டுடலாம், இல்லைன்னா ஏதோ மரத்துக்கு அடியில் போட்டுடலாம். அந்த பழைய மூட்டையை குபேரனுக்கும் உகந்தது அந்த ஜாதிக்காய். வடகிழக்கு மூலையில் இந்த மாதிரி நம்ம கட்டும்போது நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மிகரம் நிரந்தரமாக தங்கிடும். அது மாதம் மாதம் ஒரு முறை மாற்றும்போது அந்த எதிர்மறை சக்தியெல்லாம் ஈர்த்தது எல்லாமே வெளியே போயிடும். நேர்மறை சக்திகள் வீடு முழுவதுமே பரவ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நல்ல லக்ஷ்மி கடாட்சியம் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.